ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்றுள்ள முதல் 10 பணக்காரர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் கேன்வா நிறுவனத்தின் தலைமை நிறுவனர் மெலனி பர்கின்ஸ் மற்றும் அவரின் நிறுவனத்தின் வணிக கூட்டாளர் கிளிஃப் ஆப்ரே ஆகிய இருவரும் 10வது இடத்தை பெற்றுள்ளனர். இவரின் சொத்து மதிப்பு 7.98 பில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9வது இடத்தில் நீல விற்பனையாளரும் வெஸ்ட்ஃபீல்டின் நீண்டகால தலைவருமான ஃப்ராங்க் லோவி இடம் பிடித்துள்ளார். இவரின் சொத்து மதிப்பு 8.51 பில்லியனாக உயர்ந்துள்ளது. 8வது இடத்தில் ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜாகநாத் ஷிமோ நிறுவனத்தின் உரிமையாளர் ஹுய் விங் மாவ் இடம் பிடித்துள்ள இவரின் சொத்து மதிப்பு 11.70 பில்லியனாக கணக்கிடப்பட்டுள்ளது. 7வது இடத்தில் சுரங்க ஆலைகளை இணைக்கும் பெரிய சாலைகளை அமைத்த கிளைவ் பால்மர் இடம் பிடித்துள்ளார். இவரின் சொத்து மதிப்பு 13.01 பில்லியனாக உள்ளது. வீட்டு விலைகள் உயர்ந்ததன் காரணமாக நில விற்பனை நிறுவனமான மெரிட்டன் நிறுவனத்தின் உரிமையாளர் ஹாரி ட்ரிகுபோஃப் 6வது இடத்தை பிடித்துள்ளார். இவரின் சொத்து மதிப்பு 17.27 பில்லியனாக உள்ளது. சிட்னி டெக்னாலஜி குழுமத்தின் இணை கூட்டாளர் ஸ்காட் ஃபாக்வர் குருநாத் பேரிடர் காலத்தில் அதிக அளவில் மென்பொருளை விற்றுள்ளார் என்று கூறப்படுகிறது. இவரின் சொத்து மதிப்பு 20 பில்லியனாக உள்ளது. பேக்கிங் தொழில் அடிப்படையாக கொண்ட விசி கார்ட்போர்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆந்தனி பிராட் 4வது இடத்தை பிடித்துள்ளார். இவரின் சொத்து மதிப்பு 20.09 பில்லியனாக உள்ளது. அட்லேஷியன் இணை நிறுவனர் மைக் கேனான் புரூக்ஸ் 3வது இடத்தை பிடித்துள்ளார். அவரது சொத்து மதிப்பு 20.18 பில்லியனாக கணக்கிடப்பட்டுள்ளது. இவரது இணை கூட்டாளர் ஸ்காட் விட இவரின் சொத்து மதிப்பு அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. சுரங்க தொழிலதிபர் மோகுல் ஆண்ட்ரூ 2வது இடத்தை பிடித்துள்ளார். இவரின் சொத்து மதிப்பு 27.25 பில்லியனாக உள்ளது. சீன எஃகு ஆலைகளுக்கு இரும்பு தாதுவை ஏற்றுமதி செய்த காரணத்தினால் 31.06 பில்லியன் சொத்து மதிப்பை பெற்ற ஜீனா ரைன் ஆஸ்திரேலியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.